புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 29002 பக்கம் 193 தலைப்பு அழகான குழந்தையாய் இருந்தார் ஆதார வசன பகுதி யாத்ராகமம் 2:1-10 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழிகள் 22:6 எல்லா குழந்தைகளும் மோசே போன்று பிறப்பதில்லை மற்றும் எந்த அளவிலான பயிற்சியும் கூட எவரையும் அவருக்கு சமமாக்குவதில்லை ஆதார வசனத்திற்கு ஆதாரமாகவே நாம் பேசுவோமே ஒழிய அதற்கு எதிராக அல்ல எனினும் மகத்துவமான குணலட்சணத்திற்கான அஸ்திபாரமானது பிறப்பிற்கு முன்னதாகவே போடப்பட வேண்டும் அநேகரால் செய்யப்படும் மாபெரும் தவறு ஒன்று உள்ளது மேலும் அது தவறான இறையியல் கண்ணோட்டத்தினால் ஏற்பட்டதாகும் அது என்னவெனில் ஒவ்வொரு குழந்தையும் தேவனுடைய விசேஷித்த சிருஷ்டியாகும் ஆகையால் குழந்தையானது அறிவிலியாய் இருக்குமெனில் அதற்கு காரணம் தேவனே ஆவார் ஒருவேளை குழந்தையானது நன்கு புத்தி கூர்மையானதாகவும் மனதளவிலும் சரீர அளவிலும் சீரானதாகவும் இருக்குமானால் இதற்கும் தேவனே காரணமாவார் என்பதே ஆகும் இதற்கு நேர் எதிர்மாறாக வேத வாக்கியங்களில் கூற்று காணப்படுகிறது அதாவது தேவனுடைய கிரியை அல்லது வேலைப்பாடு பூரணமாய் இருக்கின்றது என்றும் ஆதாம் அவரது கரத்தின் கிரியையாய் இருந்தார் என்றும் நம் இனத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் ஏறக்குறைய பாழாக்கிட்ட அபூரணங்களுக்கும் களங்கங்களுக்கும் குறைபாடுகளுக்கும் தேவன் பொறுப்பாளியல்ல என்றும் வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன ஒரு விதத்தில் பார்க்கையில் நாம் பெற்றிருப்பவைகள் அனைத்தும் அபூர்ணமாய் காணப்பட்டாலும் கூட அவை தேவனுடையதே ஆகும் ஏனெனில் அவரே ஜீவன் அனைத்திற்கும் ஆதாரமாயும் மறைமுகமாய் நம் சிருஷ்டிகராகவும் காணப்படுகின்றார் யாத்ராகமம் 4:11 நம்முடைய குறைபாடுகள் பாவத்தின் விளைவுகள் என்றும் அதன் மரண தண்டனையினுடைய இயல்பான செயல்பாடுகள் மரபியல் சட்டத்தின் கீழ் அதாவது தகப்பன் தன் தன்மைகளை பிள்ளைகளுக்கு கடத்தும் சட்டத்தின் கீழ் நம் இனத்தின் மீது செயல்பட்டு வருகின்றது என்றும் வேத வாக்கியங்கள் நமக்கு விவரிக்கின்றன நாம் அனைவரும் பாவத்தில் பிறந்தோம் துர்குணத்தில் உருவானோம் நம் தாய் நம்மை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் 51:5 ஆனால் நாம் அனைவரும் ஒரே அளவில் உள்ள சீரழிந்த நிலைமையில் பிறந்திடவில்லை விழுந்து போன பெற்றோர்களினால் பூரணமான குழந்தைகளை திரட்டிக்க முடியாது என்றாலும் சில சமயங்களில் தங்களை காட்டிலும் மேலான நிலையில் உள்ள பிள்ளைகளை திரட்டிக்க முடியும் மற்றும் திரட்டிக்கவும் செய்திருக்கின்றனர் இது பெற்றோர்களின் மனநிலையினை அதிலும் விசேஷமாக கர்ப்ப காலத்தில் தாயினுடைய மனநிலையை தாக்கத்திற்குள்ளாக்கும் இயற்கை விதியினால் நடைபெறுகின்றது அதாவது தாயானவள் அவளது கணவனிடம் இருந்து சாதகமான அல்லது பாதகமான மனம் சார்ந்த மற்றும் நன்னெறி சார்ந்த செல்வாக்குகளினால் எப்போதும் தாக்கத்திற்குள்ளாகுவாள் இந்த திவ்ய சட்டத்தின்படி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் காணப்படும் முக்கிய குணலட்சணத்தின் இயல்புகளுக்கு ஓரளவு பொறுப்பாளிகளாக காணப்படுகின்றனர் இக்காரியமானது பெற்றோர்களினால் மிகவும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படுமானால் மிகவும் முழுமையாக உணர்ந்து கொள்ளப்படுமானால் பிறக்கும் பிள்ளைகளின் இயற்கையான இயல்புகளில் பெரும் முன்னேற்றம் என்பதே விளைவாக இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் லட்சியங்களை மனைவி கொண்டிருப்பதற்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கு கணவர் முயற்சிப்பார் மனைவி ஒத்துழைக்கிறவளாகவும் சிறந்த மற்றும் நல்ல மற்றும் தூய்மையான மற்றும் பெருந்தன்மையான காரியங்கள் மீது சாந்தத்தோடு தன் ஆட்டங்களை வைத்திருப்பவளாக இருப்பாள் இப்படியாக இருக்கும் பட்சத்தில் பிறக்கும் குழந்தையானது கிட்டத்தட்ட மோசேயை போன்று இருக்கும் அதாவது உயர் பண்புகளையும் தாழ்மையையும் சேர்த்து பெற்றிருக்கும் இதில் எதுவும் இந்த அறுவடையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு ஊக்கப்படுத்தும் வண்ணமாய் சொல்லப்படுகிறதில்லை மாம்சத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டதும் பிறந்ததும்
மாம்சமாயிருக்கும். மற்றும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதும் பிறந்ததும் ஆவிக்குரியதாயிருக்கும். யோவான் 3:6. ஒருவேளை பரிபூரண பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது சாத்தியமான காரியமாய் இருக்க வாய்ப்பு காணப்பட்டாலும் கூட, இதை காட்டிலும் இன்னும் உயர்வான மற்றும் பிரம்மாண்டமான வேலையினை கிறிஸ்து இயேசுக்குள்ளான புது சிருஷ்டிகள் பெற்றிருக்கின்றனர். புது சிருஷ்டிகளை தேவனுடைய ஆவிக்குரிய குமாரர்களை வளர்த்திடுவதில் தேவனோடு ஒத்துழைத்திடும் சாக்கியத்தினை இவர்கள் பெற்றிருக்கின்றனர். மேலும் நமது கர்த்தர் மற்றும் அப்போஸ்தலர்கள் போன்று இவர்களும் சாக்கியங்களிலேயே உயர்வான இந்த சாக்கியத்தினையே விரும்புகின்றனர். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் வாய்ந்தது எனும் அப்போஸ்தலனின் வார்த்தைகளுக்கு எதிராக நாம் ஒரு கணம் கூட வாதாடுகிறதில்லை. மாறாக அவரோடு கூட நாங்களும், விவாகம் பண்ணுகிறவன் நல்லதை செய்கிறான், விவாகம் பண்ணாதிருக்கிறவனும் அதைவிட நல்லதையே செய்கிறான் என்றே வலியுறுத்துகின்றோம். 1 Corinthians 7:38, Hebrews 13:4. ஆகையால் சுபாவத்தின் படியான சிறந்த பிள்ளையை பிறப்பிக்கிறவன் நல்லதை செய்கிறான். ஆனாலும் ஆவிக்குரிய குமாரர்களுடைய ஜெனிப்பித்தலுக்காய் தேவனோடு ஒத்துழைக்கிறவன் அதைவிட நல்லதை செய்கிறவனாய் இருப்பான் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். மோசேயின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் குறித்த தகவல்கள் மிகவும் சொற்பமானவையாய் இருக்கின்றது. இவரது தகப்பனின் பெயர் அம்ராம் ஆகும். அதன் அர்த்தம் உயர்ந்த ஜனம் ஆகும். இவரது தாயாரின் பெயர் யோகேபேத் ஆகும். இதன் அர்த்தம் யெகோவா மகிமையானவர் ஆகும். இவர்கள் எபிரேயர்களாகவும் எகிப்தியர்களின் கீழ் அடிமைகளாகவும் இருப்பினும் இவர்களது பெயர்களானது லேவி கோத்திரத்தின் இக்குடும்பத்தார் ஒழுக்கம் சார்ந்த மதம் சார்ந்த உணர்வுகளை உடையவர்களாக நற்குணமுள்ள ஜனங்களாகவே இருந்துள்ளதை சுட்டி காண்பிக்கிறது. இது இவர்கள் விசுவாசத்தினால் செயல்பட்டார்கள் எனும் அப்போஸ்தலரின் அறிக்கையிலும் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. Hebrews 11:23. எபிரேயர்களின் தொகை வேகமாக பெருகி வரும் காரியமானது அவர்களை அதிகாரமுள்ள சந்ததியார் ஆக்கிடும் என்றும், அவர்கள் நம்பி வந்த பாரம்பரியத்தின்படியோ அல்லது அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் காலம் குறித்தோ தேவனுடைய வல்லமையின் குறுக்கீடுகளினால் இறுதியில் வரும் விடுதலையை குறித்த தேவனுடைய வாக்கு தத்தம் குறித்தோ அப்பாரம்பரியமானது அவர்களுக்கு போதித்தபடி அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறிடுவதற்கு வழி நடத்திடும் என்றும் புதிய சாம்ராஜ்யத்தினுடைய எகிப்தின் அதிகாரிகள் பயந்தனர். எபிரேய ஜனங்கள் தங்கள் கைகளை விட்டு போக எகிப்தியர்கள் விரும்பிடவில்லை. ஏனெனில் அவர்கள் வேலை செய்ய திறமிக்கவர்களாக இருந்தனர் மற்றும் வணிகத்தின் விஷயத்தில் எகிப்தியர்களுக்கு லாபம் ஈட்டித் தருபவர்களாய் இருந்தனர். எபிரேயர்களை வெளியேற்றிடுவதற்கோ அல்லது அவர்களை கொன்று போடுவதற்கோ எகிப்தியர்கள் விரும்பிடவில்லை. எபிரேயர்கள் எண்ணிக்கையில் வேகமாய் பெருகிடக் கூடாது என்று மாத்திரமே எகிப்தியர்கள் விரும்பினார்கள். இந்த அசாதாரணமான பெருக்கத்தினை தடை பண்ணிடுவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. எதுவுமே பலன் தரவில்லை. இறுதியாக அடக்குமுறை முயற்சியாக எபிரேயர்களின் இனப்பெருக்கத்தினை சிறிது காலம் தடை பண்ணத்தக்கதாகவும் பிற்பாடு பிள்ளைகள் பிறப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதற்காகவும் உள்ள நோக்கத்துடன் எபிரேய ஆண் பிள்ளைகள் அனைவரும் கொல்லப்படுவதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஒரு காலப்பகுதியில்தான் மோசே பிறந்தார். இம்மாதிரியான கட்டுப்பாடுகளானது இவரது மூத்த சகோதரனாகிய ஆரோன் பிறந்த காலத்தில் இருக்கவில்லை. மோசே குடும்பத்தில் 3வது நபர் ஆவார். இவரது சகோதரியும் 2வது பிள்ளையுமான மிரியம் தான் நம்முடைய பாடத்தில் இடம்பெறும் சிறு பெண் ஆவாள். குழந்தையாக காணப்பட்ட மோசே ராஜாவின் கட்டளைக்கு மீறின நிலையிலும், தாய் சேயுடைய ஜீவன் பணயம் வைக்கப்பட்ட நிலையிலும் அவரது தாயாரினால் 3 மாத காலங்கள் ஒழித்து வைக்கப்பட்டார். இப்படி அவள் செய்வதற்கு காரணம், அவள் அக்குழந்தையை அழகுள்ள குழந்தையாக அவர் உண்மையில் எதிர்காலத்தில் மாமனிதர் ஆனது போலவே மாமனிதர் ஆவார் என்ற நம்பிக்கை அளித்த குழந்தையாக இருந்தார் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பெற்றோர்கள் விசுவாசம் கொண்டிருந்தனர் என்றும், அந்த விசுவாசம்
குழந்தையினிடத்திலோ அல்லது தங்களிடத்திலோ அல்லது ராகாவினிடத்திலோ இல்லை என்றும் தேவனிடத்தில் காணப்பட்ட விசுவாசமாக, அதாவது அக்குழந்தையை தேவன் ஆசீர்வதிப்பார் பாதுகாப்பார் என்ற விசுவாசமாக இருந்தது என்றும் அப்போஸ்தலன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தரிடத்தில் ஜெபமும் ஏறெடுக்கப்பட்டிருந்திருக்கும் என்பதில் நமக்கு ஐயமில்லை. குழந்தை பிறப்பதற்கு முன்பாக கூட இத்தகைய வினோதமான சூழ்நிலைகளின் கீழ் தேவ பக்தியுள்ள உண்மையுள்ள அந்த பெற்றோர்கள் குழந்தையை கர்த்தருக்கும் அவருக்காக பயிற்றுவிக்கப்படுவதற்கும் தங்களால் முடிந்த மட்டும் போதிக்கப்படுவதற்கும் கர்த்தர் தங்கள் குமாரனை எந்த விதத்தில் பயன்படுத்த தெரியப்படுகிறாரோ அப்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரனாய் குமாரன் காணப்படுவதற்கும் வேண்டி அப்பிள்ளையை அர்ப்பணித்திருந்திருப்பார்கள் என்பதிலும் நமக்கு ஐயமில்லை. இம்மாதிரியான சில நம்பிக்கைகளும் ஜபங்களும் இல்லாதிருந்தால் அப்போஸ்தலனால் குறிப்பிடப்படும் விசுவாசமானது பொருத்தமற்றதாய் இருந்திருக்கும். நம்முடைய விஷயங்களிலும் நமது பிள்ளைகள் விஷயங்களிலும் நம்முடன் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரின் விஷயங்களிலும் பொதுவாகவே விசுவாசமும் ஜபங்களும் அர்ப்பணிப்பும் சேர்ந்தே செயல்படுகின்றதாய் இருக்கும். பிள்ளையை பாதுகாக்கிற விஷயத்தில் இப்பெற்றோரினால் செய்யப்பட்ட காரியமானது மிகவும் விவேகமானதாய் இருக்கின்றது. இது ஒன்றில் திவ்ய வழிநடத்துதலையோ அல்லது மனுஷ சுபாவத்தினை பற்றின நல்ல புரிதலுடன் கூட திட்டமிடும் ஆற்றலுள்ள மனதையோ அல்லது இவை அனைத்தையுமே சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. எகிப்தின் இளவரசி அநேகமாய் மத சம்பிரதாயமாக குளிக்க வருகையில் குழந்தையை கண்டாள். அவள் இருதயம் தொடப்படும் என்றும் அப்படியாக காணப்படும் எந்த குழந்தையின் மீதும் அதுவும் மிகவும் அழகுள்ள ஆண் குழந்தையாக விசேஷமாக காணப்படுகையில் அதன் மீது இரக்கம் கொள்ளுவாள் என்றும் மோசேயின் பெற்றோர்கள் எண்ணம் கொண்டதிலிருந்து மனித சுபாவத்தினை அவர்கள் வாசித்தறிய முடிந்தவர்களாய் இருந்தார்கள் என்பது தெரிகிறது. குழந்தை கூடையில் கண்டெடுக்கப்படும் தருணத்தில் மோசேயின் சகோதரியாகிய மீரியாம் அங்கு காணப்பட்டதும் பிள்ளைக்கு பாலூட்ட எதிரேய ஸ்திரீயை அழைக்கும்படிக்கு அவள் யோசனை கொடுத்ததும் பின்னர் குழந்தையின் தாயையே அவள் கூட்டிக் கொண்டு வருவதும் கூட திட்டமிட்ட ஏற்பாடே ஆகும். சந்தேகத்திற்கிடமின்றி கர்த்தருடைய கரமும் ஞானமும் இக்காரியங்கள் அனைத்திற்கும் பின்பாக காணப்பட்டது. ஆனாலும் இச்சம்பவமானது தேவன் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றிடும் விஷயத்தில் மனித பாத்திரங்களை பயன்படுத்துவதில் பிரியம் கொண்டிருந்தார் எனும் பாடத்தையும் நமக்கு கற்பிக்கின்றதாய் இருக்கின்றது. அப்பெற்றோர்கள் கர்த்தரில் விசுவாசம் கொண்டிருந்த அதே வேளையில் தங்கள் குழந்தையை பாதுகாக்கிற விஷயத்தில் தங்கள் அறிவை செயல்படுத்தினது சரியே. இப்படியே நம் விஷயத்திலும் ஆகும். கிரியை செய்திடுவதற்கு மறுத்திடும் சோம்பல் வகையான விசுவாசமாய் நமது விசுவாசம் காணப்படக்கூடாது. சோம்பல் வகையான விசுவாசம் காணப்படுகையில் கர்த்தர் பயன்படுத்த சித்தம் கொண்டுள்ள வழியில் நாம் பயன்படுத்தப்பட முடியாதவர்களாகி விடுவோம். மாறாக நம்முடைய விசுவாசம் கிரியைகளினால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இத்தகைய விசுவாசத்திற்கே ஆசீர்வாதம் அருளிட கர்த்தர் பிரியம் கொள்ளுவார். இளவரசியானவள் இரண்டாம் ராம்சேசின் மனைவியும் முன்னிலை ராஜாவின் மருமகளுமான நெஃப்ரரி ஆவார். எகிப்திய ராஜாக்கள் அனைவரும் பாரூன் என்று அழைக்கப்பட்டனர். இவள் குழந்தையை தனது குமாரனாக தத்தெடுத்தாள். ஆனாலும் கொஞ்சம் காலம் குழந்தையானது எதிரேய வீட்டில் பேணி வளர்க்கப்பட விரும்பினாள். குழந்தை 7 அல்லது 12 வயதை அடைவது வரையிலும் இப்படியாக காணப்பட விரும்பினாள் என்று அனுமானிக்கப்படுகின்றது. பிற்பாடு பிள்ளையை ராஜ அரண்மனைக்கு கொண்டு வந்து எகிப்தியர்களின் சகல கல்விகளிலும் ஞானத்திலும் கற்பிக்கப்பட பண்ணினாள். மோசேயினுடைய விஷயத்தில் பின்வரும் கவிஞனின் வார்த்தைகள் எவ்வளவு பொருத்தமாய் காணப்படுகின்றது. கவிஞனின் வார்த்தைகள் பின்வருமாறு: தேவன் தம் அற்புதங்களை நிகழ்த்திட விசித்திரமான வழிகளில் செயல்படுகின்றாரே. எகிப்தின் அடிமைத்தனத்தில் நின்று வந்த இஸ்ரவேலின் வழிநடத்துனர் மாபெரும் மேசியாவிற்கு நிழலானவர் கல்வி அறிவுள்ள மனிதனாக அல்லது
கல்விவானாக இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு ஏற்ற காரியமாக இருக்கிறது. எனினும் மதத்தின் அடிப்படை கொள்கைகளை அவர் மனதில் குழந்தை பருவத்தில் முதலாவதாக நன்கு பதிய வைத்திடுவது என்பது இன்னும் எவ்வளவு அவசியமானதாக காணப்படுகிறது. மேலும் மோசேக்கான கல்வியின் இந்த இரண்டு அம்சங்களையும் கர்த்தர் எத்தனை ஆச்சரியமான விதத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றார். முன்னே விசுவாசத்தினை வெளிப்படுத்திட்டதான இந்த பெற்றோர்கள் தாங்கள் விசுவாசத்திற்கான ஆபிரகாமின் வாக்கு சத்தங்களை, அதாவது ஆபிரகாமின் சந்ததியாரென தாங்கள் இறுதியில் மகா பெரியவர்களாய் இருப்பார்கள் மற்றும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதற்கான கர்த்தருடைய கால்வாய்களாய் தங்கள் ஜனங்கள் பயன்படுத்தப்படுவார்கள் மற்றும் ஆபிரகாமிற்கு முன்னுரைக்கப்பட்டது போன்று எகிப்தின் அடிமைத்தனத்தில் நின்று தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பலத்த கையுடனும் வல்லமையுள்ள ஓங்கிய புயத்துடனும் வெளிக்கொண்டு வருவதற்கான காலம் சமீபித்துள்ளது என்றும் அச்சிறுவனுக்கு போதித்திருப்பார்கள் என்பதிலும் நமக்கு ஐயமில்லை. மோசே இஸ்ரவேலர்களுடன் கொண்டிருந்த தன் உறவு முறை குறித்து முழுமையாக தெரியப்படுத்தப்பட்டிருந்தார் என்பதில் ஐயமில்லை. மேலும் வாக்கு தத்தங்கள் மீதான விசுவாசம் மாத்திரமல்லாமல் தன் ஜனங்களுக்கான தேசப்பற்றின் உணர்வுகளும் கூட அவருக்கு தாராளமாய் போதிக்கப்பட்டது. ஏனெனில் இந்த பண்புகளானது அவரில் முழுமையாய் பதிய வைக்கப்பட்டு நெஞ்சார நேசிக்கப்பட்டதிலேயே அவைகள் அவரது ஜீவியம் முழுவதும் தலை சிறந்து விளங்கியது. தங்கள் சொந்த பிள்ளைகள் விஷயத்தில் தங்கள் கரங்களில் வைக்கப்பட்டுள்ளதான சாக்கியங்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து வெகு சிலரே உணர்ந்து கொண்டதாக தெரிகின்றது. வளர்ந்து வரும் குடும்பத்தினை பெற்றிருக்கும் கிறிஸ்தவ தாயானவள் தன் சிறு பிள்ளைகளுக்கு நீதியிலும் கர்த்தருக்கான பயபக்தியிலும் அறிவுரைகள் புகட்டிடுவதற்கு தன் தாளந்துகளை பயன்படுத்துவாளானால் தன் தாளந்துகள் அனைத்தையும் பயன்படுத்திடுவதற்கான பரந்து விரிந்த வாய்ப்புகளை நிச்சயமாய் பெற்றிருப்பாள். பிள்ளைகளினால் மத சம்பந்தமான கொள்கைகளை புரிந்திட முடியாது. ஆகையால் அவர்களுக்கு திருவசனத்தின் பாலாகாரம் கூட அல்லது திவ்ய பிரமாணத்தின் அடிப்படை பாடங்கள் கூட கொடுக்கப்படக்கூடாது என்ற தவறு அடிக்கடி செய்யப்படுகின்றதாக இருக்கின்றது. இதற்கு நேர்மாறாக நாங்கள் நம்புவது என்னவெனில் குழந்தைகள் குறிப்பிட்ட அளவு சீரழிவுடனும் தீமை மீதான விருப்பத்துடனும் பிறந்திருந்தாலும் எனினும் அவர்களது சிறு மனங்களானது பெரியளவில் வெறுமையான பக்கங்களை உடையதாய் இருக்கின்றது. இந்த வெறுமையான பக்கங்களில் நன்மைக்கேதுவான அல்லது தீமைக்கேதுவான கொள்கைகளானது ஆழமாய் நிச்சயமாய் பதிய வைக்கப்படலாம். நீதி, இரக்கம், அன்பு மற்றும் பொறுமை ஆகியவைகளுக்கு நேராக குழந்தைகளுடைய மனங்களானது வழிநடத்தப்படவில்லை எனில் இவைகள் தேவனால் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் இவைகள் அவர்களது புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும் என்றும் கற்பிக்கப்படவில்லை எனில் பிள்ளைகள் ஜீவியத்தின் பல்வேறு சீரழிக்கும் செல்வாக்குகளுடன், அதாவது உலகம், மாம்சம், பிசாசு என்பவைகளுடன் தொடர்புக்குள் வருகையில் மேற்கூறப்பட்டவைகளுக்கு நேர் எதிர்மாறானவைகளாய் இருப்பவைகளை குறித்து பிள்ளைகள் நிச்சயமாய் கற்பிக்கப்பட்டவர்களாகி விடுவார்கள். எந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிறு தோட்டங்களாக கருதுகின்றார்களோ மற்றும் எந்த பெற்றோர்கள் நீதியின், அன்பின், பொறுமையின், சாந்தத்தின், தயவின் மற்றும் ஆவியின் கனிகள் அனைத்தினுடைய விதைகள் அந்த சிறு தோட்டத்தில் உண்மையாய் தங்களால் முடிந்த அளவிற்கு விதைக்கின்றார்களோ, அதிலும் விசேஷமாக ஒருவேளை பிள்ளையானது கர்த்தருக்கு குழந்தை பருவம் முதல் அல்லது பிறப்பதற்கு முன்னதாகவே அர்ப்பணிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கீழ் உண்டாகும் குணலட்சணத்தின் கிருபைகளில் ஐஸ்வர்யமான பலனை நிச்சயமாய் அடைவார்கள். ஆனால் இந்த இயல்புகளையும் மனரீதியான மற்றும் ஒழுக்க ரீதியான மலர்களையும் கொடுத்திடும் விதைகளை விதைத்திடுவதற்கு நேரம் ஒதுக்காதவர்கள் பூமிக்குரிய தோட்டத்தின் விஷயத்தில் இருப்பது போலவே முதிர்ச்சியான வயது அடையும் வரையிலும் மிக்க ஏற்ற காலங்கள் வருவது வரையிலும் இருதயம் காலியாக இருக்காது என்பதை கண்டுகொள்ளுவார்கள். இன்னுமாக
தீமையின் இயல்புகளாகிய கெடுதியான களைகள் வளர்ந்து செழித்து திரும்ப திரும்ப விதைத்தலுக்குள்ளாக கடந்து சென்று அந்த ஒரு குமாரனுக்கு மாத்திரமல்லாமல் பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் மனவேதனையை தொந்தரவை கொடுக்கும் கசப்பான பலன்களை கொணர்ந்துவிடும். ஆகையால் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னால் பிறப்பிக்கப்படும் எந்த பிள்ளையும் உதவிகரமான கர்ப்பகால செல்வாக்குகள் மூலம் நல்ல பிள்ளையாக நல்ல அனுகூலமுள்ள பிள்ளையாகவும் காணப்படத்தக்கதாக தன்னால் முடிந்த மட்டும் பாதுகாத்துக் கொள்வானாக. மேலும் பெற்றோரென தன் பொறுப்பினை கொண்டிருப்பதினால் தன் பராமரிப்பின் கீழ் காணப்படும் இந்த சிறு தோட்டங்களில் தான் நல்ல வேலையை செய்யத்தக்கதாகவும் தப்பறையின் களைகளை உடனுக்குடன் பிடுங்கி போடத்தக்கதாகவும் நல்ல விதைகள் தாராளமாய் விதைக்கப்படத்தக்கதாகவும் பார்த்துக் கொள்வானாக. ஆமென்.